முழங்கால் வலி ஏற்பட்டால் எப்படி சரிசெய்வது எதுவெல்லாம் உபயோகிக்க கூடாது பாத வர்மக்கலையின் அடிப்படையில் ஒரு முழங்காலிலோ அல்லது பாதத்திலேயோ குதிக்காலிலேயோ இடுப்பின் பாதியிலேயோ வலி ஏற்பட்டால் நாம் செய்யக்கூடாதவை பஞ்சு போன்ற மென்மையான செருப்போ அதாவது குதிக்கால் உயரமான செருப்புகள் அணியும் பொழுது குதிக்கால் எலும்புகள் நாம் நடக்கும் பொழுது ஒவ்வொரு தடவையும் எலும்பு நகர்கிறது அதனால் எலும்பு விலகும் வாய்ப்பு உள்ளது எனவே பஞ்சு போன்ற செருப்புகள் போடுவதை தவிர்க்கவும் பாதத்தில் ஹீல்ஸ் அதாவது உயரமாக உள்ள செருப்புகளை போடக்கூடாது இரண்டு கால்களையும் சமமாக கை வீசி நடக்க வேண்டும் இரண்டு கால்களில் சமமான எடை கொடுத்து நிற்க வேண்டும் ஒரு காலில் நிற்கக்கூடாது பஞ்சு போன்ற இருக்கையில் அமரக்கூடாது மெத்தையில் படுக்கக்கூடாது தலையணை சிறிய அளவு அதாவது ஆறு இஞ்சு அளவுக்கு மேல் வைத்து தூங்கக்கூடாது கீழே உட்கார்ந்து எழும்பொழுது நாம் இரண்டு கைகளை ஊன்றி ஒரு காலுக்கு அழுத்தம் கொடுத்து எழுந்திருக்க முயற்சிப்போம் அது தவறு இரண்டு கை இரண்டு கால் சமமாக அழுத்தம் கொடுத்து இரண்டு கால்களையும் முட்டி போட்டு எழ வேண்டும் இருக்கையில் உட்காரும் பொழுது முதுகு தண்டுவிடத்தை வளைக்காமல் நிமிர்ந்து உட்கார வேண்டும் நாற்காலியில் உட்கார்ந்திருக்கும் பொழுது பாதங்களை சமமாக தரையில் பதியும்படி உட்கார வேண்டும் நுனிக்காலை தரையில் வைத்து உட்காரக்கூடாது குதிக்காலும் நுனிக்காலும் சமமாக தரையில் பதிய வேண்டும் நமது உடல் அமைப்பு இரண்டு கால்களும் எடையை சரிசமமாக தாங்கும் அமைப்பு விட்டுள்ளது தொடர்ந்து ஒரு பக்கமாக எடையை தூக்கும் பொழுது நாம் எலும்பில் ஒரு பக்கம் அழுத்தம் அதிகமாவதால் எலும்பு நகரும் வாய்ப்பு ஏற்படுகிறது ஒரு கையால் வெயிட் தூக்கக்கூடாது இரண்டு கையிலும் சமளவு எடையோடுதான் ஒரு பொருளை தூக்க வேண்டும் இது போன்று நாம் செய்து வந்தால் பாதம் முழங்கால் இடுப்பு பகுதிகளில் வலி ஏற்படுவதை தவிர்க்கலாம் மேலும் இது போன்ற தகவல்களை பெற எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி